இந்திய அரசு கடந்த சில ஆண்டுகளாக தேசத்தையும் தேசத்தின் பாதுகாப்பையும் தாரவத்தில் பணியாற்றுகிற லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்களின் எதிர்காலத்தையும் அனைத்து வகையிலும் நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இராணுவத்திற்கு ஆயுதங்களை தயாரித்து கொடுக்கிற 41 படைக்கல தொழிற்சாலைகள் ஒன்றிய அரசின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் இருந்த 41 படைக்கல தொழிற்சாலைகளையும் தனது நேரடி நிர்வாகத்திலே இருந்து கைகழுவி தனி கார்பரேஷன்களாக மாற்றியிருக்கிறது. இராணுவத்திற்கு ஆயுதம் வாங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் அனைத்தையும் கைகழுவி விட்டு இன்றைக்கு இராணுவத்திற்கு எந்த தனியார் நிறுவனங்களிடமிருந்தும் ஆயுதங்களை வாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் தனியார் நிறுவனங்கள் இராணுவத்திற்கான துப்பாக்கி முதல் வெடிகுண்டு வரை செய்கின்ற பல ஆடைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்திய இராணுவத்திற்கு இந்திய அரசினுடைய ஊழியர்கள் தயார் செய்த ஆயுதங்களை நம்பாமல் தனியார் ஆயுதங்களை நம்பிய மோடி அரசு அதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு அக்னி பாத் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 4 ஆண்டு காலம் மட்டுமே இளைஞர்களுக்கு இராணுவ சேவை என்பதை அளித்து இன்றைக்கு அதையும் ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு சூழலை உருவாக்கி பணி நிரந்தரமற்ற ஒரு தன்மையை உருவாக்கி இருக்கிறது. அதாவது இந்த நாட்டில் உச்சபட்ச தியாகத்தை கோருகிற ஒரு இராணுவ வீரர்களான இளைஞர்களுக்கு எந்த விதமான எதிர்கால பாதுகாப்பையும் வழங்காமல் நிர்கதியாக மாற்றியிருக்கிறது. இந்த நிலை தேசத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது, இராணுவத்தின் தீரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது, இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. எனவே வட இந்தியா முழுவதும் இன்றைக்கு இளைஞர்கள் வீதியிலே இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி இருக்கிற மோடி அரசினுடைய அக்னிபத் திட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று நடக்கிற இந்த போராட்டத்தின் பகுதியாக இன்றைக்கு மதுரையிலே நாங்கள் ஒரு மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறோம். அதே போல தனியார் ரயில் தென்னிந்திய தென்னகத்தினுடைய 2வது தனியார் ரயில் மதுரையிலே இருந்து பிரயாக்ராஜுக்கு அடுத்த மாதம் 23ஆம் தேதி இயக்குவதாக தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. உலகத்தின் முதல் பெரும் பொதுத்துறை நிறுவனமான ரயில்வே துறையை தனியாருக்கு தாரை வார்க்கிற ரயில்வே கட்டமைப்புகளை சீரமைக்கிற அனைத்து வேலையும் துவங்குவதனுடைய ஒரு ஆபத்து தனியாருக்கு ரயிலை ஒப்படைப்பது, மதுரையிலே இருந்து புறப்படுகிற அந்த ரயிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை கைவிட வேண்டும் என்று நாங்கள் வரத்து வலியுறுத்துகிறோம். இத்தனை ஆண்டு காலம் ரயில்வே பயணிகளாக இருக்கிற ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கிற சலுகைகள் அனைத்தும் பறிக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த முற்றுகை போராட்டத்தில் மாற்றுத்திறனாளி அமைப்புகள் பங்கெடுத்திருக்கிறார்கள். தனியார் ரயிலிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை இல்லை, பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, கல்விகளை தேர்வுகளுக்கு போற இளைஞர்களுக்கு இருக்கிற அனைத்து சலுகைகளும் கிழித்தெறிகிற லாபம் மட்டுமே நோக்கமாக கொண்ட தனியார் ரயில் திட்டத்தை கைவிட வேண்டும், அக்னிபத் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த மாபெரும் முற்றுகை போராட்டத்தை இப்பொழுது நடத்துகிறோம்.